தாம்பரம் அருகே 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவியிடம் ஆபாச வீடியோவை காண்பித்து பாலியல் தொந்தரவு செய்த கால் டாக்ஸி ஓட்டுநரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த அஸ்தினாபுரம் பகுதியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியிடம் கால் டாக்ஸி டிரைவர் ஒருவர் ஆபாச பட வீடியோவை காண்பித்து போகலாம் வா என்று அழைத்து பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அதனை சற்றும் எதிர்பார்க்காத மாணவி பயந்து அலறி அடித்துக் கொண்டு பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் இதுகுறித்து தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக பள்ளி தலைமை ஆசிரியர் அங்கிருந்த பொதுமக்கள் உதவியுடன் கால் டாக்ஸி ஓட்டுநரை பிடிக்க சென்றுள்ளனர். அங்கிருந்து தப்பித்து சென்று சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகு பொதுமக்கள் கால் டாக்ஸி ஓட்டுநரை மடக்கி பிடித்தனர். அப்பொழுது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசாரிடம் கால் டாக்ஸி ஓட்டுநர் சூர்யாவை ஒப்படைத்தனர். இதனையடுத்து கால் டாக்ஸி ஓட்டுநர் சூர்யாவையும் காரையும் பறிமுதல் செய்து அனைத்து மகளிர் காவல் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் இருந்த செல்போனை பரிசோதனை செய்து ஆராய்ந்ததில் ஏகப்பட்ட ஆபாச வீடியோக்கள் அதில் இருந்தது தெரியப்பட்டது. விசாரணையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது பள்ளி கல்லூரி மாணவிகள் தொடர்ந்து பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகி வரும் நிலையில் பள்ளி கல்லூரி வேளைகளில் அப்பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் இதனால் குற்றங்கள் தவிர்க்கப்படும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.